எல்லாருக்கும் ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே யாசனன். வெல்கம் டு யான் சிற்றலை. முயற்சி திருவினையாக்கும். முயற்சி செய், முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை. இந்த மாதிரி நிறைய தடவை ஃபிலாசபி பேசியிருக்கோம் நாமளும். ஆனால் எவ்வளோ நாள் தான் நம்மளும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது. ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். சரி விடுங்க, இது இல்லைனா அது, அது இல்லைனா இது, பிடிச்சது கிடைக்கலனா போகுது, கிடைச்சதை பிடிச்சதை ஏற்றுக்குவோம் அப்படின்னு நம்மள எவ்வளோ பேர் திங்க் பண்ணியிருப்போம். அப்படி திங்க் பண்ணி நம்ம வாழ்க்கை சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த பக்கம் சுழலுதோ அந்த பக்கம் நம்மளும் பார்த்து வந்திருப்போம். அதில் நிறைய வருடங்களும் கடந்திருக்கும். அப்படி பல வருடங்களை கடந்த பிறகும் நம்ம செய்ய நினச்ச ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் போய் அதை பற்றி யோசிச்சு, சே அந்த விஷயத்தை நம்ம இப்படி பண்ணியிருந்தா என்ன, இல்லை அப்படி பண்ணியிருந்தா என்ன, ஒருவேளை இப்படி பண்ணியிருந்தா நம்ம இந்த விஷயத்தில் சாதிச்சிருக்கலாமோ அப்படின்னு காலம் போன கடைசியில் திங்க் பண்ணி என்ன தான் பிரயோஜனம் இருக்குது. ஆனால் அப்படி திங்க் பண்ணவன்ல நானும் ஒருத்தன். இப்படி யோசிச்சு பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. அதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போதே அதை கரெக்டாக பண்ணிடலாம், இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள். ஆனால் ஒன்றுங்க, நம்ம விரும்பும் போதெல்லாம் நம்ம விரும்பினது நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த விருப்பத்துக்கு என்ன தான் மதிப்பு? ஆனால் அந்த விருப்பத்துக்கு கிடைக்கிற ஒரு மதிப்பு இருக்கு பாருங்க, அந்த மதிப்புக்கு பேர் தான் உண்மையான முயற்சி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நம்ம நம்பிட்டோம்னாலே போதுங்க, டெஃபினட்டாக அந்த விஷயத்தில் நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸோ தட் அடுத்து நம்ம ஒரு எந்த விஷயத்தை பண்ண போகும்போதும் அதை ரொம்ப பெருசாகவும் ரொம்ப கரெக்டாகவும் நம்மளோட ஸ்டைல்லையும் அதை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக அந்த விஷயத்தில் நம்ம சாதிச்சிடலாம், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு, தீர்வு இல்லாமல் இருப்பது பிரச்சனையாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஆர்ஜே யாஷானந்த்.